நண்பர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த டிராயிங்கில் வச்சு என்ன பேச போகிறோம் அப்படின்னா, மாடிப்படிக்கிட்ட பற்றி தான் பேச போகிறோம். இப்போ மாடிப்படி அப்படிங்கிறது ஒரு வெயிட்டு. இப்போ வெயிட் அப்படிங்கிற விஷயம் சவுத்து சென்டர்லேருந்து வெஸ்ட் சென்டருக்குள்ளே கொடுத்தா மட்டும் தான் சரியாக இருக்கும். ஏன்னா அது வந்து கிராவிட்டியை லாக் பண்ணுற இடம். செப்டிக் டேங்க் பள்ளம் அல்லது கீழ்நிலை தண்ணி தொட்டி போர் அல்லது ஒரு வேற ஏதோ ஒரு பள்ளம் பறிக்கிறோம் அப்படின்னா, அது வந்து நார்த்து சென்டர்லேருந்து ஈஸ்ட் சென்டருக்குள்ளே மட்டும் அந்த பள்ளம் இருந்தால் மட்டும்தான் சரியாக இருக்கும். எந்த இடத்துல நம்ம பள்ளம் கொடுக்குறோம், எந்த இடத்துல வெயிட் கொடுக்குறோம் அப்படிங்கிறது நமக்கு அந்த புரிதல் சரியாக இருக்கும். இப்போ இந்த டைரக்ஷன் இப்போ நீங்கள் எடுத்துக்கிங்க அப்படின்னா, இது வந்து ஒரு ஸ்கொயர் பில்டிங் அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கும்போது, இந்த இடத்துக்கு படிக்கடி என்பது எந்த இடத்துல வந்தால் சரியாக இருக்கும், அந்த வெஸ்ட் சென்டர். வெஸ்ட் சென்டர்ங்கிறது வெஸ்ட் பாசிட்டிவ் வந்து சவுத் பாசிட்டிவ்க்குள்ள ஸ்டேர்கேஸ் வந்தால் மட்டும்தான் சரியாக இருக்கும் மாடி படிக்கட்டு. இதுக்கு நமக்கு இது வந்து ட்ரூ நார்த்துக்கு இது மாதிரியான விஷயங்கள் படிக்கிறது இந்த இடத்துல கொடுத்தா சரியா இருக்கும். இதே இது லெப்ட் திரும்பிச்சு அப்படின்னா அந்த இடத்துல வந்து சவுத் அப்படிங்கிற பகுதி இதுவரைக்கும் வர வாய்ப்பு இருக்கும். வெஸ்ட் அப்படிங்கிறத வந்து டோட்டலா இந்த சென்டரோட கூட முடிஞ்சலாம். அப்ப இதை பொறுத்து தான் நம்ம இந்த இடத்துல இந்த டைரக்ஷன் என்ன இருக்கு, டைமென்ஷன் என்ன இருக்கு, அது பொறுத்து இந்த படிக்கட்டு பிளான் பண்ணாலும் சரியாக இருக்கும். இது எந்த டைரக்ஷன் பார்த்தா வீடாக இருந்தாலும் சரி, தெற்க பார்த்த வீடு, மேற்க பார்த்த வீடு, கிழக்கு பார்த்தது, வடக்கு பார்த்தது, எந்த டைரக்ஷனுமே படிக்கட்டு இந்த பக்கம் மட்டும் வந்தால்தான் சரியான ஒரு அமைப்பு. வடக்கு பார்த்த வீட்டுக்கு வடமேற்குல கொடுத்துருவாங்க ஆல்மோஸ்ட் வந்து இந்த ஏரியாவில் மாடி படிக்கல பிளான் பண்ணுவாங்க. அப்படி இல்லை அப்படின்னா இந்த தென்கிழக்கு பகுதியில் பிளான் பண்ணுவாங்க. இந்த இடத்துல வந்துட்டு தென்கிழக்கு பகுதியில் பிளான் பண்ணுவாங்க படிக்கட்டு வந்து. இது வந்து நம்ம வசதிக்காக இந்த படிக்கட்டு கொடுத்துருக்கு. நீங்கள் நார்த் வெஸ்ட்டில் படிக்கட்டு கொடுக்குறீங்க அப்படின்னா இந்த சவுத் சவுத் ஈஸ்டோட வெயிட் வந்து பேலன்ஸ் ஆகும். சவுத் சவுத் ஈஸ்டில் மாடிப்படி இருக்கு அல்லது ஏதாவது வெயிட் இருக்குன்னா சவுத் சவுத் வெஸ்டோட அந்த வெயிட் வந்து பேலன்ஸ் ஆகணும். பேலன்ஸ் ஆகலை அப்படின்னா இந்த நார்த் வெஸ்ட் இருக்கு இல்லையா, நார்த் நார்த் வெஸ்ட்னா சவுத் சவுத் ஈஸ்டோட பேலன்ஸ் ஆகணும். இதுக்கு உண்டான நீச்ச பலன்கள் இதில் கொடுத்துருக்கோம். இப்போ இதுக்கு உண்டான நீச்ச பலன்கள் அப்படிங்கும் உறவுகளுக்குள்ள கருத்து ஒற்றுமை அப்படிங்கிற இந்த இடத்துல இருக்காது. இந்த இடத்துல இருக்கும்போது மாடிப்படி இருக்கும்போது கேன்சரை கொடுக்கறதுக்கான வாய்ப்பும் உருவாக்கும். உறவுகளுக்குள்ள பிரச்சனை அப்படிங்கிறதுக்கான சூழ்நிலையும் உருவாக்கும். இந்த இடத்துல செயல்பாடு தடைப்படுதல், பேரலைஸ் அட்டாக் இது போன்ற சூழ்நிலை இந்த இடத்துல கொடுக்கறதுக்கான வாய்ப்பு உருவாகும். ஹார்ட் அட்டாக் சம்மந்தப்பட்டது மெயினாக குறிப்பாக பெண்களுக்கு இந்த பிரச்சனை கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இந்த இடத்துல உருவாகும். உண்டு கிழக்கு தென்கிழக்கு மேற்கு வடமேற்கு அப்படிங்கிற இந்த வெயிட்டுங்கிறது இது வந்து ஆண்கள் சம்மந்தப்பட்ட ஹெல்த் இஷ்யூ சம்மந்தப்பட்டது. அப்போ இதில் நம்ம வந்து மாடிப்படிக்கிட்டு பண்ணுறதுல சரியாக இருக்கும். இதே சமயம் இந்த இடத்துல வந்து வடக்கு பக்கம் தெற்கு பக்கம் 20 அடி, கிழக்கு பக்கம் மேற்கு பக்கம் 40 அடி வெர்டிகல் ரெக்டாங்கிளராக இருக்கும்போது நம்ம படிக்கிறது வடக்கு பார்த்த வீட்டுக்கு இப்படி படிக்கிட்டு இந்த இடத்துல கொடுக்குறோம் அப்படின்னா இது வந்து வடக்கு படிக்கட்டாகவே அமைஞ்சிடும். அப்போ வடக்கு படிக்கட்டு அப்படிங்கும்போது இமீடியட்டாக அந்த இடத்துல என்னன்னா ஃபண்டை லாக் பண்ணுறது, கடனுடைய அளவை அதிகப்படுத்துறது, இது பெண்களின் வயிறு சம்மந்தப்பட்டது. அப்போ பெண்களுடைய வயிறு அந்த இடத்துல படிக்கிட்டு இருக்கும், அவங்களுடைய வயிறு இந்த இடத்துல பாதிக்கப்படும். தெற்கு என்பது பெண்களுடைய முதுகு சம்மந்தப்பட்டது. அப்போ வடக்கு அப்படிங்கிறதுல வெயிட் ஏறும்போது வயிற்றுலையும் பிரச்சனை கொடுக்கலாம், முதுகுலையும் பிரச்சனை கொடுக்கலாம் அந்த இடத்துல, அதை நீங்கள் கவனிச்சுக்கோங்க. அதே சமயம் இப்போ இந்த இடத்துல நீங்கள் என்ன கவனிக்கணும் அப்படின்னா, வடக்கு பக்கம் தெற்கு பக்கம் 40 அடி, கிழக்கு பக்கம் மேற்கு பக்கம் 20 அடியாக இருக்கும்போது கிழக்கு பார்த்த வீடு முழுவதுமாக இது கிழக்காகவே வச்சுருக்கோம். வந்து அப்போ நீங்கள் கிழக்கு தென்கிழக்கு அப்படின்னு நினச்சி இந்த இடத்துல நீங்கள் படிக்கட்டு கொடுக்குறது கிழக்கு நெகட்டிவ்ல தான் இந்த படிக்கட்டு அமைஞ்சிருக்கும். அப்போ கிழக்கு பக்கம் வீட்டுக்கும் மேற்கு பக்கம் வீட்டு இருக்காது. இப்படிங்கிற நிலையில் கிழக்கு பார்த்த வீட்டில் இந்த படிக்கட்டு தவறாக அமைந்துவிடும். அப்போ நம்ம என்ன நினைச்சுக்கிட்டு இருப்போம் அப்படின்னா, கிழக்கு தென்கிழக்கில் மாடிப்படி கொடுக்குறோம் நம்ம நினைச்சுக்கிட்டு இருப்போம். இது கிழக்கு நெகட்டிவ்லேயும் இந்த படிக்கட்டு வந்து அமைஞ்சிடும். இது வந்து ஆண்களுடைய வயிறு சம்மந்தப்பட்டது, மேற்கு ஆண்களின் முதுகு சம்மந்தப்பட்டது. இதில் பேலன்ஸ் ஆகலாம். அப்போ இது வந்து ஆண்களுடைய வயிறு பிரச்சனை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். இதை நீங்கள் அந்த ஒவ்வொரு வீட்டோடய நீங்கள் பொருத்தி பார்த்தீங்கன்னா இந்த அப்ளிகேஷன் எல்லாமே பொருத்தி போகும். வந்து அப்படி என்ன மெயினாக கவனிச்சோம் அப்படின்னா, கம்பாரிசன் நம்ம எப்படி சொல்கிறோன்னா, ஈஸ்ட் அண்டு வெஸ்ட்டு, நார்த் அண்டு சவுத்து, அதற்கு அடுத்ததாக நார்த் வெஸ்ட் அண்டு சவுத் ஈஸ்ட். நார்த் வெஸ்ட்ல நார்த் நார்த் வெஸ்ட் அண்டு வெஸ்ட் நார்த் வெஸ்ட் வச்சிருக்கு. சவுத் ஈஸ்ட்ல சவுத் சவுத் ஈஸ்ட் அண்டு ஈஸ்ட் சவுத் ஈஸ்ட். அதுக்கு அடுத்ததாக சவுத் ஈஸ்ட் அண்டு சவுத் வெஸ்டோட தான் கம்பாரிசன் வச்சிருக்கு. நம்ம சவுத் ஈஸ்ட்டுக்கு தான் சவுத் வெஸ்ட் கம்பாரிசன். இந்த சவுத் ஈஸ்டுக்குள்ளே ரெண்டு சவுத் ஈஸ்ட் இருக்கு, ஈஸ்ட் சவுத் ஈஸ்ட் இருக்கு அண்டு சவுத் சவுத் ஈஸ்ட். அதுக்கு அடுத்ததாக சவுத் வெஸ்ட்ல வெஸ்ட் சவுத் வெஸ்ட் அண்டு சவுத் சவுத் வெஸ்ட். அப்ப இந்த இடத்துல படிக்கட்டு எந்த இடத்தோட வரணும் அப்படின்னு இந்த கம்பாரிசனை பாத்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும்.
அப்போ நார்த் வெஸ்ட்ல படிக்க கொடுத்துட்டீங்கன்னா சவுத் ஈஸ்டோட அந்த ரேட்டு பொருந்தி போதான் பார்க்கணும். அப்படி இல்லை அந்த இடத்துல சவுத் ஈஸ்ட்ல படிக்க கொடுத்துட்டீங்கன்னா சவுத் வெஸ்டோட அந்த ரேட்டு பொருந்தி போதான் பார்த்து அந்த இடத்துல மாடிப்படி கொடுத்தா மட்டும்தான் அந்த இடத்துல பெஸ்ட் அவுட் புட் கிடைக்கும் நம்மளே. இப்போ மாடிப்படிக்கிட்டுக்கான புரிதலும் இந்த இடத்துல டைரக்ஷன் டைமென்ஷன் தான் ரொம்ப முக்கியம். இப்போ எல்லா இடத்துலயும் என்னன்னா அளவுகளும் திசைகளும் எப்படி இருக்கு அப்படிங்கிற ஒரு புரிதல் உங்களுக்கு தெளிவா இருந்தா மட்டும்தான் இந்த வாஸ்து அப்படிங்கிற சப்ஜெக்ட கரெக்டா வந்து அக்யூரேசியா பார்த்து தெளிவா அந்த இடத்துல அமைக்க முடியும். அப்போ வாஸ்து அப்படிங்கிற ஒரு சின்ன ஒரு கான்செப்ட் அப்படிங்கிற மாதிரியான மனநிலைக்குள்ள நீங்க இருக்காதீங்க. இருந்தீங்கன்னா டோட்டலா அந்த இடத்துல அதை வந்து பாதிப்பு அடைகிறது அது நம்மளா தான் இருக்கும் அந்த இடத்துல வந்து. ஏன்னா இந்த வாஸ்து அப்படிங்கிற ஃபீல்டுக்குள்ள நான் வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 10 இயர்ஸ்க்கு ஆக போகுது. இப்போ நிறைய இடங்கள்ல இந்த மாதிரியான தவறான புரிதல் இருந்து அதை வந்து நான் எனக்கு வந்து அதுக்கடுத்து கரெக்ஷன் பண்ணும்போது தான் எதனால அந்த தவறு அப்படிங்கிறது நமக்கு வந்து தெரிய வந்தது அப்படின்னா அந்த இடத்துல டைரக்ஷன் டைமென்ஷன் கரெக்டா நம்ம வாட்ச் பண்ணும்போது தான் அந்த இடத்துல சரியான அவுட் புட்டை கொடுக்க முடியும் நம்மளுக்கு. ஆகவே நம்ம இன்னைக்கு பேசிக்க இந்த தகவல் உங்களுக்கு ஒரு புரிதலை கொடுத்து நம்புறேன். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.